முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர்கள் ரோக்மானிய பாலகங்காதர திலகர் சந்திரசேகர ஆசாத் பிறந்த தினம். குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் மரியாதை. எதிர்க்கட்சிகள் அமளியா, நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. அமைச்சரிடம் அத்துமீறி நடந்து கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சாந்தனு சென் மாநிலங்களவையிலிருந்து கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாட்டம். நாட்டு மக்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வாழ்த்து. பத்திரப்பதிவுத்துறை சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அமைய வேண்டும். வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை உடனுக்குடன் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இருபத்தி ஏழு நாடுகளுக்கு 200 மில்லியன் தடுப்பூசிகள் நன்கொடையாக வழங்குகிறது ஐரோப்பிய யூனியன் நாடுகள். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் டோக்கியோவில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று மாலை தொடக்கம். இந்தியாவிலிருந்து 127 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனா்.